Hi friends, ரொம்ப ஹெல்தியான பீனட்ல வந்து புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். pan-ல நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதோட ஸ்கின் எடுத்த பிறகு பீனட் ஒரு 200 கிராம் எடுத்துக்கங்க. பாதாம் வந்து ஒரு 10 ஆட் பண்ணிருக்கேன். கிட்ஸ் வந்து பீனட் கொடுத்தா அதிகமா சாப்பிட மாட்டாங்க. கண்டிப்பா நீங்க புட்டிங்கா செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம subscribe பண்ணுங்க. friends and family க்கு ஷேர் பண்ணி விடுங்க. sugar வந்து 50 கிராம் ஆட் பண்ணிக்கங்க. வெள்ளப்பாகு வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்தியான ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் குட்டீஸ்க்கு இதுமாதிரி செஞ்சு கொடுங்க. 2-3 டேஸ் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். கிரைண்ட் பண்ணுற மாதிரி மில்க் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க. இன்னொரு வாட்டியும் கொஞ்சமாக பால் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சிடலாம். எவ்வளோ சாஃப்டாக பேஸ்ட்டு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். பீனட் பாதாம் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறது, இது கூட ஆட் பண்ணிடலாம். நான்ஸ்டிக்கில் வந்து அடி பிடிக்காது, இருந்தாலும் நம்ம நல்லா வந்து ஹல்வா பதத்துக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏலக்காய் தூள் வந்து ஒரு பிஞ்ச் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஹல்வா பதத்துக்கு வந்தோடனே ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிட்டு இதில் எடுத்து போட்டுடலாம். பீனட்டில் ஆல்மண்டில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால கிட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. ஹைட்டாக வளருவாங்க, கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு கொடுங்க. ஆல்மண்டை இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ண பிறகு புட்டிங்கில் வந்து நல்லா அழகாக கார்னிஷ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. புட்டிங் ரெடி ஆகிடுச்சு, கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.